நாளில் வந்திருக்கிறது யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்கென்று சங்கீத புஸ்தகம் 138 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 138 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. ஆமென். கண்களை ஒரு வினாடி மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, மகா பரிசுத்தத்தின் நூற்றுக்கண்ணா, எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. இந்த மன மகிழ்ச்சியான கால வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர் சாமி. உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு இங்கு கூட்டி சேர்த்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இப்போது உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு நல்ல ஆசீர்வாதமான நேரத்தில், ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக, ஒரு ஆற்றுகிற தேற்றுகிற தேவனுடைய அன்பான வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதமான, நம்மை பலப்படுத்துகிறதான வார்த்தைகளோடு கூட நம்மளுடைய இடைபடுவாராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, சொல்லுங்க. கர்த்தர் நீங்களும் நானும் எனக்காக என்று சொல்லி வாழ்கிறவர்கள் அல்ல. நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நமக்காக வாழ்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சபையாக சேர்ந்து சொல்லுகிறோம், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். ஆக நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடி என்றும் உள்ளதாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசியான வார்த்தை, அவருடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கடைசியாக ஒரு வார்த்தை நாம் அவரிடத்துல கேட்கிறோம், அவர் நம்மீது பற்றி பிடித்து வைத்திருக்கிற அந்த கரத்தினுடைய கிரியைகளை, அந்த கிரியைகள் எதற்காய் இருக்கிறது? நன்மைக்கேதுவானதாய் இருக்கிறது. ஆக அந்த நன்மையான கிரியைகளை, நம்மை பற்றி இருக்கிற அந்த கரத்தை விட்டு நெகிழ விடாமல், விடாது, கைவிடாது இருப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகோன்னதமான கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இந்த வருடத்தின் துவக்க நாளிலே நம்மோடு கூட இடைப்பட்டாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலும் கூட இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் கடந்து முடிந்து போய்விட்டது, எத்தனையோ காரியங்கள் நடந்து முடிந்து விட்டது, ஆனாலும் கூட வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி சகல நன்மைகளாலும் நமக்கு போதுமானவராயிருந்து இன்று வரையிலும் நம்மை பராமரித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை சகோதரனே, சகோதரியே, என் பிரியமான பெற்றோர்களே, என் பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த வருடத்திலே, இந்த துவக்க நாளிலே கர்த்தர் என்னோடு கூட இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு பேசினார், ஆனால் நான் இந்த வருடத்தின் முடிவு
சத்தியத்தை போதித்து நடத்தி கொண்டு வந்தாரே, அதை நீங்க
நீங்கள் கைக்கொண்டு கீழ்ப்படிந்த அந்த வார்த்தைகளுக்கு சத்தியத்துக்கும் கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறீர்களா? அப்படியே நீங்கள் ஒருவேளை நடந்திருந்து சொன்னால், நடந்தீர்கள் என்று சொல்லிட்டால் அங்க என்ன நடந்திருக்கும்? நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சகலமும் தொய்வில்லாதபடிக்கு நடந்திருக்கும். பிரியமா, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அதாவது அந்த திருமண வீட்டார் அங்கே பிரயாசப்படவில்லை. பிரச்சனைகள் அவர்களுக்குரியது, தேவைகள் அவர்களுக்குரியது, அங்கே நடக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் தான், ஏசுவோ இயேசுடைய தாயாரோ அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவர்கள் யாவரும் தயாரா இல்ல. ஆனால் இயேசு செய்து முடித்தார். அல்லேலூயா! அந்த ஜனங்களுக்காக இயேசு செய்தார். அவர்களுக்காக அவர் செய்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அந்த தேவன், ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா! நீ செய்ய வேண்டும் என்று எதை காத்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னும் செய்ய முடியவில்லையா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தை செய்வதற்கு நீ அல்ல, நான் அல்ல, நம் ஆண்டவர் நமக்காக செய்ய காத்திருக்கிறார். இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாகவே நமக்காக யாவற்றையும் நம் ஆண்டவர் செய்தோம். எதை எதிர்பார்த்துக் கொண்டு காத்திருக்கிறாயோ அதை செய்ய வல்ல தேவன், அந்த வல்லமை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு இந்த வருடம் முடிவுக்குள்ளாய் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நன்மை கேதுவாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். வாசிப்போம் உபாகம் 29 அதிகாரம் 5 வசனத்தை வாசி. உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா! தேவாவியானவர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். பிரியமான பெற்றோர்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரி, என் பிள்ளைகளே, கேளுங்கள். ஆண்டவர் நம்மை வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொண்ட ஜாதியாயிருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு போனார்கள். அவர்களுடைய கூக்குரல் அவருடைய சமூகத்தை எட்டினது. தன் பிள்ளைகள் கதறுகிற கதறலை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய உள்ளம் துடித்தது. அவர்கள் மீட்கும் பொருட்டாக என் ஆண்டவர் கடந்து வந்தார். அப்படி கர்த்தர் அப்படி கடந்து வந்த போது அவர்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர்களை அழைத்து வரும்படியாக, அப்பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் அழைத்து செல்லுவேன் என்ற வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர்களை அழைத்து வருகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்படி அழைத்து வரும்போது எதிர்கொண்ட 10 வாதைகள் உண்டு, எதிர்கொண்ட எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு. அது இன்றைக்கு நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் அது எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு நமக்கு புளிந்து போய்விட்டது இல்லையா? அப்படிதானே? எத்தனை வாட்டினா இதையே சொல்லுவாங்க, எத்தனை வாட்டி இதையே சொல்லுவாங்க. இல்லை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவங்கள் தான் மாற்றி மாற்றி மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த வனாந்தர பிரயாணத்திலே 40 வருஷங்கள் என் ஆண்டவர் அவருடைய தெரிந்து கொண்டதான அந்த ஜாதிகளை வழி நடத்தி கொண்டு போன போது எத்தனை இடுக்கண்கள் இருந்திருக்கும் என்று பாருங்கள். வனாந்தர பாதை, வனாந்தர பயணம் எப்படி இருக்கும்? என் தகப்பன் சொல்லி கேட்டிருக்கிறேன், அவருடைய காலத்திலே இங்கிருந்து அந்த பொள்ளாச்சியில் இருந்து அந்த பூனாச்சி மலைக்கு போகும் பொழுது அங்கே வண்டி வாகனம் இல்லாதபடிக்கு அந்த நாட்களிலே எந்த சூழ்நிலையிலே அநேக ஜனங்கள் அங்கு கடந்து போயிருப்பார்கள் என்பதை என் தகப்பன் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆக அதற்கு முன்பாக எத்தனையோ ஆயிரம் 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 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வனாந்தர பயணத்தை மேற்கொண்ட போது அங்கே எப்படி இருந்திருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, மலைகளும் காடுகளும் அங்கே முட்களும் கற்களுமாய் இருக்கிறதான ஒரு சோலை, அதன் பின்பாக ஒருவேளை பாலைவனமாய் இருக்கலாம். பாலைவனத்திலே குளிர் என்று சொன்னால் கடுமையான குளிர், வெயில் என்று சொன்னால் கடுமையான வெயில், இப்படிப்பட்டதான ஒரு நிலவரம். இதற்கிடையிலே எத்தனையோ பெரும் காட்டாறு வெள்ளம்
செங்கடல் யோர்தான் இப்படி எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தன் தெரிந்துபட்டதான ஜனங்களை தேவன் அழைத்துக் கொண்டு செல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எதிர்கொண்டு வருகிறதான எத்தனையோ கொடிய விலங்குகள் இருந்திருக்கலாம், வால்கடிப்பான பவுர்வனம் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்டதான எல்லா விதமான அபாயகரமான ஒரு சூழ்நிலையிலே என் தேவ ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாதுகாப்போடு அங்கே நடந்து சென்றிருக்கிறார்கள். அந்த வனாந்தர பிரயாணத்திலே பயணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக ஆச்சரியமானதும் அற்புதமானதும் ஆயிருக்கிறது. எப்படி நடந்து கொண்டு போக முடியும்? என் ஆண்டவர் முன்னும் பின்னும் அவர்களுக்கு பாதுகாவலாய் வந்திருக்கிறார். எத்தனையோ எதிர்கொண்ட ஆபத்துக்களை எல்லாம் என் தேவன் அவருக்கு என் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடி நான் உனக்கு நறுமுத்திரம் அருள் செய்வேன் என்று சொல்லி அவர்களோடு கூட இடைப்பட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அந்த வனாந்தரத்துல எங்க டென்ட் போட முடியும், எங்க சமைக்க முடியும், எங்க விறகு தேட முடியும், எங்க ஸ்டவ் வாங்க முடியும், எங்க சிலிண்டர் வாங்க முடியும், என்ன நடக்கும் இல்லையே? யாராவது ஒருத்த பிரயாசப்பட்டானா? ஆணத்தின் தூதர்களினுடைய அப்பத்தை கொடுத்து சாப்பிட கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆணத்தின் தேனிட்ட பணியாரமா இருக்கிற அந்த அப்பத்தை ருசித்து தின்னுட்டு அப்பவும் உண்டு கொடுத்து போய் எனக்கு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நல்ல ருசியா கறி வேணும்னு கேட்ட பயிலினமால இருந்தாங்க. அதையும் ஆண்டவர் கொடுத்தார். அதையும் நல்லா தின்னுட்டு குச்சியில தூப்பிக்கர் வச்சு நல்லா நோண்டிட்டு ஏப்பம் விட்டுட்டு இதுவும் பத்தாதுன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவர்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆன போதிலும் கர்த்தர் அவர்களை நடத்தி வந்த வனாந்தரத்திலே நடத்தி சென்ற போது பார்க்கலாம். இன்னைக்கு நாம சொல்றோம், ஒரு நாளைக்கு ஒரு டிரெஸ் தான் நம்ம போடுவோம். அதுவும் ஒரு மணி நேரம் போட்டு முன்னா அடுத்தது அடுத்து வேற துணி தான் நமக்கு வேணும் இல்லையா? இல்ல ஒரு இந்த கிறிஸ்துமஸுக்கு எடுத்த துணியை அடுத்த கிறிஸ்துமஸுக்கு போட முடியாது. அல்ல, இந்த தீண்டுதலில் இன்னும் குறிப்பா சொல்ல போனா சில நல்ல பெருமை வாய்ந்த கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். பெருமை வாய்ந்த கிறிஸ்தவர்கள், காசு கொடுத்து போன கிறிஸ்தவர்கள். தீபாவளி வந்துடும், இவனுக்கு தீபாவளியும் முக்கியம். தீபாவளி முடிஞ்சு கிறிஸ்துமஸ் எப்ப வரும்? ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்குள்ள இடைவெளிக்குள்ளே வரும். அக்டோபர் தீபாவளி, நவம்பர் ஒரு மாசம் நடுவில் கிறிஸ்துமஸ் வந்துடும். நம்ம சுற்றத்தார்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா இருப்போம். ரட்சிக்கப்பட்டவர்கள் பேர்ல நம்முடைய சுற்றத்தார் உடனே வருவாங்க, வந்து தீபாவளிக்கு துணி எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. தீபாவளிக்கு துணி எடுத்து நல்லா பொய்யாரமாக வைத்திருப்போம். அடுத்து ஒரு மாசம் தான் குறுக்க வந்திருக்கும், உடனே கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்கும். எப்படி கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்கும்? ஏன் நீ துணி எடுக்கலாம், கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டியா? ஆக இப்படிப்பட்ட மூன்று ஒரு மாத காலத்திற்குள்ளாக மாற்று துணி எடுக்க வேண்டிய நிலவரத்துல இன்றைக்கு நீயும் நானும் இருக்கிறோம். ஏன்னா அது வெளுத்து போகும். அது என்ன? அவனை ஏமாத்திரம் தானே, அது வெளுத்து போகும். அல்லது சரியில்லாத போயிடும். புதிய துணி உடுத்தலாம், அது ஒரு சந்தோஷம். புதிய துணி உடுத்தும் பொழுது கிறிஸ்துமஸ் பண்டிகையில புது துணி உடுத்து வரும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு சந்தோஷம். இது பெருமைக்காக என்பதை காட்டிலும் அது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அன்றைக்கு 40 வருஷம் அவர்கள் உடுத்தின துணியோ வஸ்திரங்கள் பழசாகி போகவில்லை, கிழிந்து போகவில்லை. கால்நடையாக நடந்து கொண்டு போயிருப்பார்கள். அப்ப அந்த கால்நடையிலே நடந்து நடந்து கொண்டு போன போது அவருடைய பாதரட்சைகளோ அழுதடையவும் இல்லை, பழசாகும். சரி, இதற்கு மத்தியிலே எதிர்கொண்டு போனவோ எதிர்கொண்டு வந்த எத்தனையோ கொடிய ராஜாக்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். இவர்களிடத்துல என்ன இருந்தது? எங்கே பாட்டி செவன் இருந்துச்சா? இல்ல வேற ஏதாவது பெரிய பெரிய குண்டு அணுகுண்டதா இருந்துச்சா? எதிர்கொள்வதற்கு இவர்களிடத்துல என்ன இருந்தது? ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை, இவர்கள் சும்மா இருந்தார்கள். என் ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக என் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர்கள் 40 வருடம் என்ன 400 வருடமாக இருந்தாலும் அழைத்து செல்லும் பொழுது என் தேவன் அவர்களை அவர்களுக்கு போதுமானவராக இருந்து பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுத்து அவர்கள் கரம் பிடித்து அழைத்து சென்றிருக்கிறார். தாயை போல தேற்றி இருந்திருக்கிறார், தகப்பனை போல தோளிலே சுமந்து கொண்டு சென்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
பிரியமானவர்களே அப்படித்தான் இன்றைக்கு தாயின் கருவிலே உருவான உன்னையும் என்னைப் போல இருக்கிற சர்வ ஜனங்களையும் இன்றைக்கு தேவன் நம்முடைய மனாந்தர பயணமாக இருக்கிற வாழ்க்கை பாதையிலே 40 வருடம் 30 வருடம் 20 வருடம் 20 வருடம் 30 வருடம் 100 வருடம் இத்தனை வருடங்களாக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அல்லேலூயா இந்த நாட்களில் அப்பத்துக்கும் நம்பி இருக்கும் நீ இறந்தது இருந்தது உண்டா யாரிடமாவது நீ யாசகத்துக்கு போய் நின்றது உண்டா நீ வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லி நிர்மாணியா இருந்தது உண்டா எதற்காய் நீ இறந்தது இருந்திருக்கிறாய் எதற்காய் யாரிடத்தில் நீ யாசகம் கேட்டு பிச்சை எடுத்திருக்கிறாய் இல்லையே கர்த்தர் உன்னை போஷித்திருக்கிறார் அல்லேலூயா கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார் பராமரித்திருக்கிறார் உன்னை கரப்பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை எல்லாம் நேர்த்தியாய் சந்தித்து வந்திருக்கிறார் ஒருவேளை நான் ராக்கெட்ல பறந்து போகணும்னு எனக்கு ஆசை இருந்ததுன்னா அதையெல்லாம் ஆண்டு நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது ஆனால் உனக்கு தேவையான அப்பமும் தண்ணீருக்கும் குறைவில்லாதபடிக்கு உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவன் நீ உடுத்துவதற்கு வஸ்திரத்திற்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் சொந்த வீட்டிலே வாழும்படியாய் உனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் சொந்த வீடே இல்லாவிட்டாலும் வாடகை கொடுத்து நான் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஒருவேளை நீ கடன் வாங்கி இருக்கலாம் அந்த கடனை திருப்பி கட்டுவதற்கு போதுமான வருமானத்தை தேவன் கொடுத்திருக்கலாம் அல்லேலூயா ஆக இப்படி எல்லா விதத்திலும் இந்த வாழ்க்கை பயணத்திலே இந்த வனாந்தர பயணம் போல இருக்கிறதாக நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் கூட நம் கரம் பிடித்து வளர் போதுமானவராக இருந்து நடத்தி வந்திருக்கிறார் பிரியமா அவர் நமக்காக யாவற்றையும் செய்திருக்கிறார் நாம் ஒன்றையுமே செய்யல இன்றைக்கு ஒருவேளை நீயும் நானும் நான் கடந்து வந்த வாழ்க்கை நான் கடந்து வந்த பாதை எல்லாம் என்னுடைய முயற்சி என்னுடைய பிரயாசம் என்னுடைய அறிவு என்னுடைய ஞானம் என்று சொல்லுவாயானால் அது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே இன்றைக்கு வரைக்கும் நம் ஆண்டவர் நம் கரம் பிடித்து நடந்து வந்திருக்கிறார் அது அவருடைய கிருபை அல்லேலூயா அல்லேலூயா நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை இல்லைன்னா நான் என்னைக்கோ அழிந்து போயிருப்பேன் நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன் அப்படி சாகாதபடிக்கு கர்த்தரின் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார் உன்னையும் அப்படித்தான் நடத்தி இருந்திருக்கிறார் கர்த்தர் நம் அழைத்துக் கொண்டு வந்த பாதை எத்தனையும் அதனுடைய ரகசியங்கள் அது வேறு ஆனால் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உன்னால் முடியாது என்னால் முடியாது என்னால் நடத்த முடியாது என்னால் சந்திக்க முடியாது என்றதான காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்காக ஒரு தேவன் உண்டு என்னை ஜனிப்பித்த தேவன் உண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு நேற்றும் இன்றும் மாறாத என்று மாறாத ஒரு தேவன் உண்டு அந்த தேவன் எனக்காகவும் உனக்காகவும் நமக்காகவும் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வாசிப்போம் நிறைவாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன் ஏசாயாவின் புத்தகம் 46 அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்போம் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியானவர்களே எனக்கு கர்த்தருடைய கர்த்தருக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா பிரியமானவர்களே தாயின் கருவில் ஏதோ இன்றைக்கு இந்த சபையில வந்து உட்கார்ந்து இருக்கல என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வந்து சொல்லிக் கொள்கிறேன் ஏதோ நீயும் நானும் நம்முடைய ஞானத்தினாலும் நம்முடைய வெள்ளத்தினாலும் நம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை நம் ஆண்டவர் நம்மை நேசித்தபடினாலே இயேசு நம்மை நேசித்தபடினாலே நம் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் அல்லேலூயா எத்தனையோ ஜனங்கள் இருக்கையில எத்தனையோ ஜாதிகள் இருக்கையில எத்தனையோ குடிகள் இருக்கையில எத்தனையோ இனங்கள் இருக்கையில எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ விதமான காரியத்திலே நம்மை விட நல்லவர்கள் உண்டு நம்மை விட சன்மார்க்கர்கள் உண்டு நம்மை விட எல்லா விதத்திலும் மேன்மையானவர்கள் உண்டு ஆனால் அவர்களை அல்ல உன்னையும் என்னையும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் தள்ளப்பட்டதான உன்னையும் என்னையும் தேவன் சந்தித்தார் அல்லேலூயா உன்னையும் என்னையும் நேசித்தபடினாலே அவர் நமக்காக வந்தார் நம்மை நேசித்தார் நமக்காக யாவற்றையும் செய்கிறவர் தாயின் கருவிலே உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார் அல்லேலூயா தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல அன்று முதல் இன்று வரை வயதான வாலிப நாட்களிலும் சரி வயதான நாட்களிலும் சரி இன்னும் முதிர் வயது வரையிலும் நான் அப்படி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா
அல்லேலூயா ஆக நமக்காக யாவற்றையும் செய்ய முடிக்க வல்லவர் உண்டு ஒருவேளை இந்த வருடத்திலே நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒன்று முடியவில்லையே என்று ஒருவேளை நினைப்பாயானால் நீ கர்த்தருடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிறபடி நீ செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அல்லேலூயா ஒரு நல்ல சாட்சியை நான் சொல்லுகிறேன் கடந்த நாளிலும் கூட கடந்த வாரத்திலே கடந்த வாரமோ அல்லது அதற்கு முந்தின வாரமோ தெரியவில்லை நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்ன போது நம்முடைய அன்பு சகோதரன் ரவி என்னிடமாய் வந்து சொன்னார் ஐயா பாஸ்டர் நான் தெரியாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நான் ஆலயத்திற்கு வராதபடிக்கு நான் வேலைக்கு போய்விட்டேன் இன்றைக்கு நான் உணர்த்தப்பட்டேன் இனி எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி நான் ஆலயத்திற்கு வந்துதான் போவேன்னு வந்தார் இன்னைக்கு அதை நிரூபித்து விட்டார் அல்லேலூயா அல்லேலூயா ஆக கர்த்தர் சொல்லுகிறபடி செய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஒரு தேவன் உண்டு அவர் சொல்லுகிறபடி நீ நட அவர் சொல்லுகிறபடி நீ கீழ்படி அதை விட்டு நானா செய்வேன் நெஞ்சம் நினைத்துட்டு நடந்தேன்னா அப்புறம் இன்னும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் இன்னும் 4 வருஷம் நாள் காத்துக்கிட்டு தான் இருக்கும் அதை மனசுல வச்சுக்கோ ஆக நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் உண்டு நீ கவலைப்படாதே கலங்கி நிற்காதே அவர் கிருபை நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மோடு கூட அவருடைய கிருபை இருக்கிறது அது மாத்திரமல்ல நமக்காக அவர் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை அவருடைய கரத்தை நெகிழ விடாதபடிக்கு உனக்குடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்க்கையும் செய்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்கிறேன் கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நீங்களா